சமூகத்திற்கு எதிராக ராகுல் காந்தி பேசியதாக குற்றம் சாட்டி குஜராத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் மேல்முறையீட்டு விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு எதிராக ராகுல் காந்தி தரப்பு உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் தற்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தற்போது அந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த 2 ஆண்டு சிறை தண்டனை ராகுல் காந்திக்கு உறுதி செய்யப்பட்டால் அவர் 8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் இந்த வழக்கில் பல்வேறு குளறுபடிகள் தவறான வாதங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் தவறான பார்வையின் மூலமாக இந்த தண்டனை வழங்கப்பட்டதாகவும் தற்போது நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தற்போது பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தற்போது இந்த அவதூறு வழக்கில் ராகுல்காந்திக்கு வழங்கப்பட்டக்கூடிய 2 ஆண்டு சிறை தண்டனைக்கு வழக்கில் தற்போது அவர்கள் தீர்ப்பு வாசித்த வண்ணம் இருக்கிறார்கள். அதிகபட்ச தண்டனை வழங்கியதற்கு குறிப்பிடத்தக்க காரணம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று தற்போது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தகவலோடு நிகரமுடைய அரசியல் பிரிவு செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன். தம்பி தமிழரசன், இங்கே தொடரலாம். நன்றி தேவப்பிரியன். தற்போது ராகுல் காந்தி மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவர் தற்போது மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு எதிரான ராகுல் காந்தி தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாசித்து வருகிறது. 2 ஆண்டு அந்த சிறை தண்டனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த தடை உத்தரவை நிறுத்தி வைத்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சூரத் நீதிமன்றம் குஜராத் உயர்நீதிமன்றம் உறுதி செய்த 2 ஆண்டு தண்டனை என்பதை தற்போது உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் அவருக்கான வெற்றி கிடைத்திருக்கிறது என்றே நாம் பார்க்க முடியும். ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு தண்டனை என்பது தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம், அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்பது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்க்கிறோம், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டு தண்டனை விதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அதனை எதிர்த்து அவர் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அங்கும் அவருக்கு சூரத் நீதிமன்றம் வழங்கிய 2 ஆண்டு தண்டனையை உறுதி செய்தது நீதிமன்றம். அதனை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். மேல்முறையீட்டில் அதற்கான வாத பிரதிவாதங்கள் இன்றைக்கு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன. ராகுல் காந்தி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார். மனுதாரர் புர்ணேஷ் மோடி தரப்பில் மகேஷ் ஜெத்மலானி ஆஜராகி பிரதிவாதங்களை முன்வைத்திருந்தார். 2 தரப்பும் வாத பிரதிவாதங்களை கேட்ட நீதிபதிகள் சில குறுக்கு கேள்விகளையும் முன்வைத்தனர். ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தால் அவர் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அந்த தொகுதி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற ஒரு கருத்தையும் சற்று நேரத்திற்கு முன்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்திக்கான 2 ஆண்டு தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் தீர்ப்பை வாசித்திருக்கின்றனர். ராகுல் காந்திக்கான அந்த வெற்றி என்பது மேல்முறையீட்டின் மூலம் கிடைத்திருக்கிறது என்றே நாம் கருத முடியும். தற்போது நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, தீர்ப்பின் விவரம். ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனை தற்பொழுது தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதனால் அவருடைய தகுதி நீக்கம் என்பது தற்பொழுது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக குஜராத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி பூர்ணேஷ் மோடி தொடரப்பட்ட அந்த அவரால் தொடர்ந்த வழக்கில் சூரத் நீதிமன்றமானது அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி உத்தரவை பிறப்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த உத்தரவை எதிர்த்துதான் ராகுல் காந்தியின் சார்பாக மேல்முறையீட்டு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சூரத் நீதிமன்றம் மட்டுமல்லாமல் குஜராத் உயர்நீதிமன்றம் ஆகிய 2 நீதிமன்றங்களுடைய உத்தரவை எதிர்த்துதான் இந்த ஒரு மேல்முறையீட்டு மனு என்பது ராகுல் காந்தியின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று அந்த மனு மீதான விசாரணை நீதிபதி பி ஆர் கவாய் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ராகுல் காந்தி தரப்பில் அபிஷேக் மனு சிங்வி பல்வேறு வாதங்களை அவர் இன்று முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் பொதுவெளியில் பேசியதற்காக எந்த ஒரு மன்னிப்பையும் தாங்கள் கோரவில்லை என்ற ஒரு கருத்தை ராகுல் காந்தி தரப்பில் அவர் முன்வைத்திருந்தார். மிக முக்கியமாக சூரத் உயர்நீதிமன்றமானது வழங்கிய தீர்ப்பு என்பது மிகவும் தாமதமாக வழங்கப்பட்ட ஒன்று. மே மாதம் வாதங்கள் முடிவடைந்த நிலையில் ஜூலை மாதம் தான் அதன் மீதான ஒரு தீர்ப்பானதும்
வழங்கப்பட்டது. இது ஒரு விசித்திரமான ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். சுமார் 11 கோடி பேர் இருக்கும் குஜராத் பொறுத்தளவில். இது ஒரு சிறிய சமூகத்தில் வழக்கு தொடர்ந்தவர்கள் அனைவருமே வந்து பாஜக நிர்வாகிகளாக மட்டுமே இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய வாதத்தின் பொழுது அவர் முன்வைத்திருந்தார். அதே சமயம் மனுதாரர் பூர்ணேஷ் மோடி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை பொறுத்த அளவில் ராகுலுடைய பேச்சு என்பது யூடியூப் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்டு இந்த புகாரில் இணைத்து வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையமும் அதனை உறுதி செய்துள்ளது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். இந்த விவகாரத்தில் ரஃபேல் விவகாரம் வந்தபொழுதும் பிரதமர் மோடியின் மீது பல்வேறு அவதூறு கருத்துக்களை அவர் கூறியிருந்தார். அது தொடர்பான அவதூறு வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் நடந்து அது மீதான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இதே போல் அவதூறு வழக்கு தொடரும் வகையில் ராகுல் காந்தி பேசி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையுமே பூர்ணேஷ் மோடி தரப்பானது இன்றைய வாதத்தின் பொழுது முன்வைத்தது. அப்பொழுது கருத்துக்களை தெரிவித்த நீதிபதி கவாய், மிக முக்கியமாக ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட இந்த உச்சபட்ச தண்டனை என்பது எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கு சூரத் நீதிமன்றம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இது போன்ற வார்த்தைகளை வெளியில் விடும் பொழுது அவர் கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு பொது பதவியில் அவர் தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய